இந்த பொருளாதார நெருக்கடி சூழலுக்கு என்ன தீர்வு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கவலைக்கும் தீர்வு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பொருளாதார அறிஞர் வெங்கடேஷ் ஆத்ரேயோட நம்ம பேச இருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். கொரோனா பரவல் ஆரம்பத்திலிருந்தே ஒரு அச்சம் இருந்தது, பொருளாதார நெருக்கடி ஏற்கனவே இருக்கு, இந்த ஊரடங்கு வந்து பெரிய சிரமத்தை கொண்டு வருமோன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கவலை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன விதமான நெருக்கடியை இன்னைக்கு இந்தியா சந்திக்குதுன்னு பாக்குறீங்க? ஏற்கனவே கொரோனா வருவதற்கு முன்பாகவே ஒரு பொருளாதார மந்த நிலை இருந்தது, கிராக்கி வீழ்ச்சியடைந்திருந்தது. அரசினுடைய புள்ளிவரங்களின்படியே ஏராளமான சரிவு மக்களுடைய வாங்கும் சக்தியில் ஏற்பட்டிருந்தது. நம்ம பேசியிருக்கிறோம் இந்த கன்சூமர் எக்ஸ்பென்டிச்சர் சர்வே நுகர்வு செலவு பற்றிய அறிக்கை வந்து 2011-12-17 ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு 9% கிராமப்புறங்களை சிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது. இது முழுக்கும் பொருளாதாரம் வளர்ந்துருக்கிற நேரத்தில் 6-7% க்ரோத் ரேட் இருக்கும்பொழுதே இப்படி இருந்ததுன்னா ஒரு கடுமையான நெருக்கடி சாதாரண மக்களுக்கு. நகரப்புறங்கள்லேயும் ஒரு 2% தான் அதிகரிச்சிருந்தது பர் கேபிட்டா கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் தலா மாத நுகர்வு செலவு. அப்படின்னா அங்கேயும் பெரும்போது மக்களுக்கு வந்து வாங்கும் சக்தி அதிகரிக்கல, சரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதேமாதிரி வேலையின்மை ஏற்கனவே 11-12% அதிகரித்துங்கிற பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். வேளாண் நெருக்கடியும் தொடர்கிறது என்பதையும் பார்த்தோம். இந்த மூன்று அம்சங்களும் ஏற்கனவே இருக்கிற அம்சங்கள். இதை ஒட்டி 2018 பிற்பகுதியில் ஆரம்பித்து ஜிடிபி க்ரோத் ரேட் என்பதும் சரிந்து கொண்டே வந்தது. அது நெகட்டிவை நோக்கி போய்கிட்டு இருந்த பொழுது தான் இந்த கொரோனா தாக்குதல் வந்தது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இந்த ஆண்டு கேரளாவில் ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு அரசாங்கம் 2 மாதம் ஒன்றும் பண்ணலைங்கிறது நமக்கு தெரியும். மார்ச் 24ஆம் தேதி ஊரடங்கு அறிவிக்கிற வரைக்கும் அவங்க வந்து இந்த ட்ரம்ப் குஜராத் வருகை, அப்புறம் வந்து மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால இந்த கொரோனா தொற்றுக்கு கொடுக்க வேண்டிய உரிய கவனத்தை ஆளும் அரசு கொடுக்கலையோ என்ற ஒரு வலுவான ஐயப்பாடு மக்கள் மத்தியில் இருக்குது. முதல்ல வந்து 1.7 லட்சம் கோடின்னு அறிவிக்கிறாங்க நிதியமைச்சர். பிறகு ஒரு மாதம் கழித்து மே 12ஆம் தேதி இன்றைக்கி பிரதமர் தொலைக்காட்சியில் பேசுகிறாரு 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் ரிலீஃப் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாரு. அது பின்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு 5 அனௌன்ஸ்மெண்ட்ஸை நிதியமைச்சர் செய்ததை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு கூட அது அரசாங்கம் செலவாக இருக்காது. மற்ற எல்லாமே வந்து அறிவிப்புகள், இது கடன் வாங்கிறதுக்கான கேரண்டி கொடுக்குறோம், அல்லது ரிசர்வ் வங்கி இதெல்லாம் பண்ணுது, வங்கிகள் இதில் இப்படிலாம் அங்கே பாரோ பண்ணலாம், ஆர்பிஐ கிட்டேருந்து அவங்க திரும்பி லென்ட் பண்ணலாம். அநேகமாக ஒரு தேச உற்பத்தி மதிப்பில் 1% தான் நேரடி செலவாக மக்களுடைய வாங்கும் சக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் போய் சேர்ந்துருக்கு. மற்ற எல்லாமே வந்து எனேபிளிங், நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், பட் யாரும் கடன் வாங்க ரெடியாக இல்லை, ஏன்னா கிராக்கிகள் இல்லைங்கிறதுனால. இது ஆகவே நம்ம மீண்டும் மீண்டும் என்ன பொதுவாக சொல்லப்படுது, பலரும் சொல்லியிருக்காங்க, பொருளாதார அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, முதல்ல ரிலீஃப் கொடுங்க, சரி பண்ணுறது பேசலாம், பட் முதல்ல இமீடியட்டாக ரிலீஃப். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட 6 மாத காலத்துக்கோ 7 மாத காலத்துக்கோ நீங்கள் வந்து அவங்களுக்கு தானியம் கொடுங்க, ஒரு நபருக்கு 10 கிலோ மாதத்துக்கு. அதேமாரி ஒரு குடும்பத்துக்கு ஏறத்தாழ 80% குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்று ஒரு அனுமானத்தை சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு சர்வே பார்த்திங்கன்னா 53% தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. லாக்டவுன் குறைந்த பிறகு கொஞ்சம் ரெக்கவரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 80% வந்திருக்கும். இப்போ லாக்டவுன் லிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் வேலை கிடைக்குது, வேலைக்கு போகிறாங்க. அப்போ 53%ங்கிறது 53% வேலை இழந்திருக்கிறாங்க. எல்லா 2 பேர் வேலை இழந்த குடும்பங்களின் எண்ணிக்கை வந்து கணிசமாக இருக்குது. சில இடங்களில் 5 பேர் கூட எல்லாமே குடும்பத்தில் எல்லாருக்குமே வேலை இழக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் அந்த இந்து அறிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் வேலை வாய்ப்புக்கு நெருக்கடி உருவாகுது, இன்னொரு பக்கம் மாநிலங்களில் இந்த மாநிலத்தின் வேலை எங்களுக்கேன்னு குரல் எழுப்புறது யாருன்னு பார்த்தா பிஜேபியே குரல் எழுப்புது. என்ன உத்தி, என்ன அவங்க அது மூலமா என்ன சொல்ல வராங்க? பிஜேபியுடைய இந்த குரல் நியாயமானதா? ஒரு பக்கம் நாங்கள் பண்றதை சென்ட்ரல்ல பண்ணிக்கிறோம், அங்கே மாநிலங்களில் நீங்க வந்து பாப்புலிஸ்டா போய்க்கிங்க, அதாவது அந்த நாட்டு இந்த மாநில மக்கள் தான் வேலை சொல்லிக்கிங்க, ஒர்க்கர்ஸ் மோதிக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம். அப்போ உழைப்பாளி மக்களையும் மோதப்படுகின்ற ஏற்பாடு. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய வந்து இப்போ இவ்வளோ நான் இந்துக்களை பாதுகாப்போம்லாம் சொல்லிட்டாங்களே, ஆனால் நாங்கள் மத்திய பிரதேச இந்துக்களை மட்டும்தான் பாதுகாப்போமா, மற்ற மாநில இந்துக்களை பாதுகாக்க மாட்டோமா? இந்த இந்த அதுக்கு பிறகுதானே அதெல்லாமே, இல்லை இதுவே இதுவே அறிவிப்பு தான். ஆனால் அறிவிப்பே எப்படின்னா ஒரு இந்த ஒர்க்கரையும் அந்த ஒர்க்கரையும் மோதப்படுறது, அதான் உழைப்பாளி மக்கள் மோதிக்கொண்டால் முதலாளி வர்க்கத்துக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். சாதி எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஒரு பக்கம் வந்து இந்து மதமாக அவங்கன்னு பேசுகிறவங்க, மற்ற பக்கம் சாதி பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, பயன்படுத்தி மோத விடுறாங்களா இல்லையா மக்களை? அப்போது இவங்க ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ரெட்டாரிக் வேறு, சொல்லக்கூடிய இவங்களுடைய கவர்ச்சிகரமான சொல்லாளர்கள் வேறு,
அந்த நடைமுறையில் அவங்க யுக்திகள் வேறு. அப்போது உழைப்பாளி மக்களை ஒன்றுபடாமல் தடுப்பதற்கு மொழி பயன்படும், மதம் பயன்படும், சாதி பயன்படும், எதையும் நாங்கள் பயன்படுத்துவோம். மோடி அரசாங்கம் நாடு முழுவதும் ஒரே அந்த வேலைவாய்ப்பு வாரியம் அல்லது தேர்வு முறை அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு ஒரு பேச்சையும் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏற்கனவே இருக்கிற வேலைகள் கல்லூரிகளுக்கு போவதற்கு ஆல் இண்டியா டெஸ்ட்ங்கிறான். இதுவே ஏற்புடையதல்ல. காலங்காலமாக வந்து கல்வி என்பது மாநிலப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் தான் மத்திய பட்டியலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சு. பிறகு அவங்க மத்திய பட்டியலிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலமும் பல கோடி மக்கள் வசிக்கின்ற இடங்கள், நாடுகளுக்கு சமம். அவை நாடுகள் தான். இந்த நாடுகளின் ஒன்றியம் தான் இந்தியா. மாநிலங்களுடைய அரசுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவை. ஆக மாநிலங்களுக்கு ஒரு இறையாண்மை உண்டு, ஒரு எல்லைக்குட்பட்ட இறையாண்மை உண்டு. அப்படிதான் நீங்கள் அவங்கள பார்க்கணும். அதுக்கு பதிலாக எல்லாமே நாங்கள் சென்ட்ரல் ஒரு போர்டு உண்டாக்குவோம், நாங்கள் செய்வோம் என்பது அப்பட்டமான அதிகாரம் மீது மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்கின்ற ஏற்பாடு. இதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. மொழி உட்பட பல சிக்கல்கள் இருக்குது. எங்கே போய் எப்படி பணியாற்று என்பதெல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு பேட்ரனேஜ். நான் வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு இவங்களுடைய ஐடியாலஜியை நாடு முழுவதும் திணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த இதை பயன்படுத்துவாங்க அவங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் பிஜேபி கொள்கை பேசணும், அதை வேறு நான் அதன் எக்கானமிஸ்ட் மட்டும் பேச முடியாது. நான் பாலிட்டிக்ஸாகவும் பேச தான் ஆகணும். அவங்களுடைய பாலிட்டிக்ஸை அவங்களுடைய இதில் அடங்கியிருக்கு. பட் ஏன் வந்து இந்திய பன்னாட்டு பெருமுதலாளிகள் இதை எதிர்க்கலை, அவங்க தான் வந்து மாடர்னாக இருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து தொழிலாளி மக்களை அடக்கி வச்சு கையில் கொடுத்தா போதும். இல்லை, இந்த கொரோனா கால நெருக்கடி வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. எப்படியாவது வேலை கிடைச்சா போதும், எப்படியாவது வாழணும், ஒரு நம்பிக்கை குரலை கொடுங்கன்னு கேட்குது. இந்த கொரோனா கால நெருக்கடியை மோடி அரசாங்கத்தை இணைச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னா என்ன வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க? என்ன இல்லை, கொரோனா கால நெருக்கடி வந்து அது ஒரு ஆஸ்பெக்ட்ங்க. அது உயிர் சம்பந்தமான கவலைகள் வந்து வருது. கொரோனா நமக்கு வரும், அல்லது நம்ம வீட்டில் யாருக்காக வந்தால் என்ன பண்ண போகிறோம் என்பது ஒன்று. இல்லை, இந்த காலத்தில் வேலையின்மையும் லாக்டவுன் வர கொரோனாவை ஒட்டிய லாக்டவுன் வந்து நாட்டடங்கு வந்து வேலைகளை பாதிச்சிருக்குது. இது யாருக்கு பொருந்தும்? ஏற்கனவே வேலைகள் இருந்தவர்களே பாதிச்சிருக்குது. ஒரு மிகப்பெரிய வேலையில்லா பட்டாளம் ஏற்கனவே இருக்குது. 2017-18 நீங்கள் அந்த பட்டாளம் இருந்துகிட்ருக்குது. அந்த பட்டாளத்துக்கு கொரோனாவால் வேலை இழக்கலை. ஸோ வேலை இழந்தவர்களுக்கு எண்ணிக்கையே கணிசமாக இந்த நாட்டில் இருக்குது. அது இன்னும் மோசமாகிருக்கே கொரோனா. ஆகவே நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் நம்பிக்கை கொடுங்கிறது நல்ல பிரச்சனை. எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்குமா? கொரோனாத்தை நம்ம தாண்டி போயிட்டு தான் வச்சுங்க, கொரோனாவை தாண்டி நம்ம போயிடறோம் வச்சுங்க. இந்த நாட்டினுடைய கடந்த 30 ஆண்டு தாராளமய கால அனுபவமும், அதில் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய 7 ஆண்டு கால அனுபவமும், இந்த அமைப்பு மக்களுடைய உழைப்பு சக்தியை முறையாக பயன்படுத்தாது என்பதை நம்ம காட்டுகின்ற அனுபவம். அப்போ இந்த அமைப்பை இன்றைக்கி, அது மட்டுமல்ல, கொரோனா என்ன சொல்லுது? ஆரோக்கியம் பணிகமயப்பட்டதால் உங்களால் சந்திக்க முடியல கொரோனா தொற்றை என்ற செய்தியை சொல்லுது. அப்போது ஆரோக்கியம் வந்து பொதுவில் இருக்கணும், அதுக்கான செலவுகளை அரசு மேற்கொள்ளணும் என்ற உணர்வை இன்றைக்கி நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது. மக்கள் உணர்கிறாங்க. தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டேக் ஓவர் பண்ணலையே நீங்கள், ஸ்பெயினில் பண்ணுறான், நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அப்போது இந்தியாவில் வந்து கொரோனா தொற்றை ஒட்டி வர வேண்டிய மறு சிந்தனை இருக்கு பாருங்கள். கல்வி, ஆரோக்கியம், கட்டமைப்பு போன்றவை பொதுவில் இருக்க வேண்டும், அப்போ தான் மக்களுக்கு அது பெற முடியும். இந்த சிந்தனை வரவிடாமல் தடுப்பதற்கு தான் வேறு தீர்வுகளும் முன்வைக்கப்படுது. பன்னாட்டு கம்பெனிகள் வரும், வேலை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. பன்னாட்டு இப்போ சீனா முதலீடு வருது, அமெரிக்க முதலீடு வருது. சீனாவிலேருந்து வரவங்க வராங்க. சீன முதலீடு வேண்டாம் எங்களுக்கு. இல்லை, அவங்க சொல்கிறாங்க சீன முதலீடுகளுக்கு வேண்டாம், சீனாவிலேருந்து ஓடி வரணும்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இந்த முதலீடு ஒரு நம்பிக்கையை கொடுக்குமா? ஏன்னா இளைஞர்கள், கிராமப்புற மக்கள் தான் பெரும்பாலும் வேலை இழப்பாங்கன்னு. ஒரு 47,000 கோடி வரைக்கும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருந்து முதலீடுகள் வருது. அது ஒரு 47,000 பேருக்கு வேலை கொடுக்கும். நான் 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தருக்கு வேலை, தமிழகத்துக்கு கூடிய உழைப்பு படைக்கு வேலை கொடுக்கணும்னா எவ்வளோ கோடி முதலீடு செய்யணும்னு கொஞ்சம் கணக்கு போடுங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, அந்த யூத் ஒர்க் ஃபோர்ஸுக்கு நீங்கள் வேலை கொடுக்கணுன்னா எவ்வளோ முதலீடு வரணும், அது வரத்துக்கு எங்கேயாவது சாத்தியப்பாடு இருக்கா? ஆகவே அப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீங்கள்லாம் வந்து வேலை தேடக்கூடாது, நீங்கள் வேலை கொடுக்கணும். யூ மஸ்ட் பிகம் ஜாப் கிவர்ஸ், நாட் ஜாப் டேக்கர்ஸ். தொழில் நடத்துங்க, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புதிதல்ல, கேட்டு கேட்டு புளித்து போன வார்த்தைகள் அதெல்லாம். அனுபவம் என்ன சொல்லுது? ஜனங்களிடமிருந்து அவங்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தி கிராக்கியை மேம்படுத்தாமல் தனியார் துறை முதலாளிகள் முதலீடு மேற்கொள்ளக்கூடிய வகையில்
ராக்கியும் நம்பிக்கையும் ஏற்படாமல் நீங்கள் அரசு இந்த வேலைகளை செய்யாமல் நீங்கள் எவ்வளோதான் வந்து சட்ட விதிகளை மாற்றி பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சலுகை கொடுத்தாலும் அவங்களும் வரமாட்டாங்க. ஃபேக்டர் தான், அவங்களும் ஒன்றும் அப்படியே குவிஞ்சிக்கிட்டு வரல. வங்கியை வந்து தனியார்மயப்படுத்துறது அல்லது எல்ஐசி முதலீடுகளை விற்பனை செய்வது இது மூலமா அதாவது தனியார் உள்ள வருவாங்கன்றாங்களே. இன்வெஸ்ட்மெண்ட் கொலாப்ஸ் எங்க நடந்திருக்குது? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொலாப்ஸ் ஆயிருக்கு. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இப்ப கொலாப்ஸ் பண்றீங்க, பட் டிமாண்ட் சம்பந்தப்படாமல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் கவர்ன்ட் ஒன்லி பை ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அதான் தனியார் முதலீடுகளை பொறுத்தவரையில் லாப உத்தரவாதம் இல்லைன்னா முதலீடு நடக்காது. அப்போ இன்றைக்கு கிராக்கி சரிந்த நிலையில் எது நின்றிருக்கிறது? எது கொலாப்ஸ் ஆயிருக்கு? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிருக்கு, தனியார் முதலீடுகள் கொலாப்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த சூழலை வந்து ஏதோ ரிலையன்ஸ் வந்து ஒரு டீல் போடுறான் ஆராம்கோவோட அல்லது கூகுளோட பேசித்தான் அப்படிங்கிறதுனாலேயே வந்து தொழில் சூழ்நிலை மாறிடாது. அது ஒரு ஏகபோக கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம், அவனுடைய ஸ்டாக் வேல்யூ அதிகரிக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வழியாக ஜென்ரலாக டிமாண்ட் அதிகரிக்க ஏற்பாடாக அது அமைய முடியாது. ஏன்னா வெறும் முதலீடுகள் எவ்வளவு என்பது மட்டுமல்ல பிரச்சனை, முதலீடுகள் மேற்கொண்டால் எவ்வளோ வேலைகள் உருவாகும், எவ்வளோ செகண்டரி எஃபெக்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ பிற தொழில்கள் துறைகளை அது வந்து ஊக்கப்படுத்தும், இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரெட் எஃபெக்ட் இருக்கும் நாடுபுறா போகும், இது எதுவுமே விவாதிக்காமல் நீங்கள் வந்து ஒரு மந்திர மாதிரி அந்நிய முதலீடு வந்தால் பிரச்சனை சரியாக போயிடும் அல்லது இந்திய பெருமுதலாளிகள் முதலீடு பண்ணால் சரியாக போயிடும்னா சரியா போகாது. இந்த காலத்துல வந்து இளைஞர்கள் வந்து போராடணும்னு சொன்னீங்க, வேற வழி கிடையாது போராடணும், அதுலதான் நம்பிக்கை பறக்கும். நீங்க எந்த அடிப்படையில எந்த கோரிக்கையை முன் வச்சு எதை நம்பி போராடுவது? உடனடியாக வந்து நீங்க வேலை இழக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலை நிவாரணம் கொடுங்க முதல்ல கேட்கறோம். இமீடியட் 6 மாதத்துக்கு அது வந்து வேலையில இருந்தவங்க இழந்தவங்க அதுல வர்றாங்க. ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிறது, ஒரு நான் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் பேயிங் பாப்புலேஷன் பெரும்போது அதுல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு 60% அதுல இருக்கு, ஒரு வளர்ந்த மாநிலம், இது ஓரளவுக்கு பிக்கப் பண்ணுற மாநிலம். அப்போ இது ஒரு டிமாண்டு. அதேமாதிரி இளைஞர்களை பொறுத்தவரை வேலை கேட்குறாங்க, வேலை கிடைக்கலன்னா வேலைக்கு நிவாரணம் கொடுங்க கேட்குறாங்க, அந்த டிமாண்ட் இருக்குது. கல்வி, புதிய கல்விக் கொள்கைகளை வந்து கனியாக ஆக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு உயர்கல்வி நிறுவனம் ஸ்டாண்டலோன் காலேஜ் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஹையர் எஜுகேஷனில் அதில் வந்து 10 to 15,000 மாணவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இருக்க முடியும். அப்படின்னு சொன்னால் பெண்கள் படிக்க போக மாட்டாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு, தலித்துகள் போக முடியாமல் இருக்கும், கிராமப்புற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போது இது வந்து உங்களுக்கு அட்டாக் என்பது வெறும் எக்கானமி எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இருக்குல்ல, அட்டாக் எஜுகேஷன்லேயும் வருது, அட்டாக் ஜெண்டர் இஷ்யூஸும் வருது. அப்படி வரும்பொழுது நீங்கள் போராடுறதை தவிர வேறு வழியிலே என்பது உங்கள் அனுபவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் எந்த நம்பிக்கை இல்லை, ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியுமா, இதை செஞ்சால் இதை சாதிக்க முடியும், இப்ப நீங்க நில சீர்திருத்தம்னு ரொம்ப காலமா சொல்லுவீங்க, செய்யாம இருந்தா வாழ்ந்துட முடியுமா? இல்ல எனக்கு உதாரணத்துக்கு ஒரே நம்பிக்கை செய்யறது, நீங்க பேசாம இருக்கிறீங்க வச்சுங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? அடிப்படை தேவைகள் உட்பட அதில் ஆரம்பித்து மனிதனாக நடத்தப்பட வேண்டும் என்ற உயரிய உரிமைகள் உட்பட பண்புகள் உட்பட அதில் அடங்கியிருக்கு இந்த போராட்டத்தில். அப்போது நீங்கள் லேண்ட் ரிஃபார்ம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு முன்பை விட கூடுதல் நெருக்கடி என்னன்னா, இந்த மைக்ரன்ஸ் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க கிராமங்களில். இன்னைக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து விவசாயம் சரியில்லை, நம்ம நான் அக்ரிகல்ச்சரல் வேலைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ நான் அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. தமிழ்நாட்டுடைய ஒரு பிரத்யேக தன்மை என்னென்னா, கிராமப்புறங்களில் நான் அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் கணிசமாக இருந்தது. இன்றைக்கி அந்த வேளாண் அல்லாத துறைகளில் வேலை வாய்ப்பு சுருங்கி இருப்பதனால கூடுதல் எண்ணிக்கையில் மக்கள் வந்து விவசாயத்தை குவியறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து நிலச்சீரத்தை மீண்டும் அஜெண்டாவில் கொண்டு வந்து ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நாளைக்கே நடந்துடுமாங்கிறது வேறு, நடந்துடுமாங்கிறது தானே நடக்காது இல்லை, அது மேஜிக்காக நம்ம மக்களை திரட்டு தான் நடக்கும். அது கொரோனா காலத்தில் மக்களை திரட்டில் பல சிரமங்கள் இருக்கு, அதனால தான் அவங்க லாக்டவுனை நீட்டிக்கிட்டே போகிறாங்க. அவங்கள பொறுத்தவரை இந்த லாக்டவுன் காலத்தை பயன்படுத்தி மிகவும் பிற்போக்கான அதிதீவிர தாராளமய கொள்கைகளை பூரா அமல்படுத்திடணும் என்று அரசு நினைக்கிறது. மக்கள் எதிர்ப்பு வரதுக்கு முன்னாடியே அதனால தான் வந்து இப்போ இஏஏ என்ன என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுங்கிற இந்த சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு மசோதா கொண்டிருக்காங்களே ஒரு ப்ரொப்போசல், அது என்ன, பழங்குடி மக்கள் உட்பட அந்த நிலங்களை வந்து கார்பரேட்டில் எடுத்துக்கொள்வது இருக்க முடியாது, பஞ்சாயத்தினுடைய ஒப்புதல் தேவையில்லை. பேசா ஆக்டில் ட்ரைபல் ஏரியாஸில் வந்து பஞ்சாயத்து ஒப்புதல் வேணும் டு அக்வயர் லேண்ட், தேவையில்லை என்று ஏன் கொண்டுறாங்க மாற்றங்களை? அப்படின்னா இந்த கொரோனா
தொற்று மட்டுமல்ல, கொரோனா தொற்றை பயன்படுத்தி நாட்டடங்கு அமலில் இருக்கும் பொழுது எதிர்ப்புகளை வலுவாக தெரிவிக்க முடியாது. ஆகவே அதை பயன்படுத்தி எல்லா சீர்திருத்தங்களையும் செய்திருவோம் என்பதை அஜெண்டா வழிய திடீரென்று இந்த சீர்திருத்தங்கள் செய்தால் நாடு முன்னேறும் நம்பிக்கையெல்லாம் அவங்க செய்யலாம். இந்த இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. மாற்று வழி என்ன? மாற்று வழி மக்களை சார்ந்த வழி. மக்களுடைய வம்சத்தை உயர்த்துவோம், மக்களுடைய கல்வித்திறனை உயர்த்துவோம். உண்மையான அர்த்தம், வளர்ச்சிக்கு உண்மையான பொருள் என்பதே மக்கள் வலுவடைவது தான். வெறும் ஜிடிபி அதிகரிப்பது மட்டுமல்ல என்று அணுகுமுறை அவங்கள்ட்ட இல்லை. அப்போ அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. அது வந்து எளிதான காரியம் இல்லை. அதை நோக்கி பயணிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ராமரா, முருகனா, கிருஷ்ணரா, கணேஷான்னு ஓடிக்கிட்டு இருக்குது. முறை என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்து மதம் வேறு, இந்துத்துவம் வேறு. இந்து மதத்தை யாரும் எதிர்க்கல, எல்லாரும் அவங்கவுங்க வழிபடுறாங்க. எல்லாருக்கும் குழக்கட்டை பிடிக்கும், எல்லாருக்கும் முறுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் ஸ்வீட்டு பிடிக்கும். இந்துத்வா என்ற ஐடியாலஜி வந்து மதத்தை ஆட்சியாக கைப்பற்ற ஒரு கருவியாக பயன்படுத்துது. அது மட்டுமல்ல, உழைப்பாளி மக்களை பிளவுபடுத்தவும் ஒரு கருவியாக பயன்படுத்து. அந்த அந்த சூழ்ச்சியை இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட போய் மன்றாடி பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து களத்தில் இறங்கி போராடி தான் நாட்டை மாற்ற முடியும் என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க எப்படிங்க சாத்தியம், இப்போ விடுதலை போராட்டம் எப்படி சாத்தியமாச்சு? அப்படிதான் புரிதலாக இருக்க முடியல. மானுடம் அப்படியே மடிந்து சாகணுமா? சோஷலிசமா பார்பாரிசமானு சொன்னாங்க அவங்க. ஒரு அனைவரும் கூட்டாக வாழ்ந்து ஒரு நல்ல நியாயமான சமுதாயத்தை உருவாக்க போகிறோமா, இல்லை இந்த மாதிரி வந்து லாப வெறி அடிப்படையிலான சமூகத்தை வைத்து இயற்கையை ஒழித்து மானுடத்தை அழிக்க போகிறோமா என்பது ஒரு மேக்ரோ இஷ்யூ. கோவிட் தான் பேசிகிட்டு இருக்கோம், லாக்டவுனில் பேசிகிட்டு இருக்கிறோம். பட் நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன், என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அல்டிமேட்லி நீங்கள் இதை யோசிச்சாலுமே என்ன, வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ், உங்கள் முன்னாடி என்ன என்ன சாய்ஸ் இருக்குன்றதை படிச்சுறாங்கண்ணா. அப்போது ரைட்டு, படிக்கட்டும், வேலை பார்க்கட்டும், வேலைக்கு முயற்சி பண்ணட்டும். பட் சைமல்டேனியஸாகவே வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்தி கொள்ள போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். இல்லைன்னா ஒன்றுனா ஒன்றுனா சரிங்க, இதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் கட்டணம் போகணும். அப்படி அப்படி ஒன் பை ஒன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு முதலமைச்சர், மாநிலத்துக்கு எதுக்கு கேபினெட்டு அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரெண்டு தலைநகரம் மூணு தலைநகரம் பேசிட்டு இருக்கிறாங்க. நன்றி தோழர். இவ்வளவு நேரம் இப்ப நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளும் அரசியல் அல்லது பொருளாதாரம் இந்த இரண்டு தளத்தையும் எப்படி இணைச்சு பாக்குறதுன்னு புரிதல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.